Hi, hello friends, welcome back to Jo&ko Life Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வாழைக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நானும் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியும். மறக்காம பெல் ஐக்கான் தட்டி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸ் தக்காளி எடுத்துக்கிறேன், ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பில, வாழைக்காய் வந்து இது போல நான் அரைஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கல்லுப்பு, ஆயில் கொஞ்சம், கடுகு, சீரகம், வெந்தயம், இதை வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வந்து வச்சு எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கினேன். ஆயில் காஞ்சவுடனே கடுகும் சீரகமும் போட்டுக்கிறேன். அது வந்து நல்லா பொடிட்டோம். அது பொடிஞ்சு வரப்போ நம்ம வச்சுருக்க ஆனியன் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆனியனோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ வந்து ரெண்டு பீஸும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயில. இது ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வந்து வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதை வந்து வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதையும் சேர்த்து. இப்போ வாழைக்காய் போட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் வந்து காரத்திற்கு ஏற்ப ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கு எல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார், அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய்த்தூள் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுனால. வந்து வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மிளகாய்த்தூளோட. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஆயில் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். ரொம்ப சூப்பராக வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது இருக்கும். டாட்டா பாய்.